அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாம். ஜும்மா வருவதற்கு முதலில் ஒருவர் வந்து ஒட்டகத்துடைய நன்மையும், இரண்டாவது வருவருக்கு மாட்டுடைய நன்மையும், மூன்றாவது வருவருக்கு ஆட்டுடைய நன்மையும், நான்காவது வருவர்களுக்கு கோழியும், அதுக்கு பிறகு ஐந்தாவது வருவர்களுக்கு முட்டையும் இருக்குது. ஆறாவது ஏழாவது வருவர்களுக்கு நன்மை கிடையாதா? அதுதான் கேள்வி. அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாம். சகோதரர் அவங்க என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, இப்போ ஜும்மாவுடைய நாளில் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு நன்மை சொல்லப்படுகிறது. விரைவாக பள்ளிவாசலுக்கு வரணும் என்பது ஆர்வம் மூட்டி நல்லா குரானில் சொல்கிறான், யா யுஹல்லதீன் ஆமனு, ஈமான் கொண்டோரே, இதா நூதியலி சலாத்தி மீ யோமில் ஜும்மாஅத்தி, ஜும்மாவுடைய நாளில் தொழுகைக்காக நீங்கள் அழைப்பு கொடுக்கப்பட்டா ஃபஸ் அவ் இலா திக்ரில்லா, அல்லாஹுவை நினைவு கூறுவதற்கு விரைந்து வாருங்கள். வ தருல் பையா, அப்போது வியாபாரத்தை விட்டு விடுங்கள். அப்போ ஜும்மாவுடைய நாளில் தொழுகைக்காக அழைப்பு கொடுக்கப்பட்டுச்சுன்னா வியாபாரத்தை விட்டுட்டு விரைவாக பள்ளிவாசலுக்கு வரணும். விரைவாக பள்ளிவாசலுக்கு வரக்கூடியவர்களுக்கு பல்வேறு நன்மைகள் சொல்லப்படுகிறது. அப்போ அது தொடர்பாகத்தான் அவங்க கேள்வி கேட்குறாங்க. இப்போ முதல்ல வர்றவங்களுக்கு ஒட்டகத்தை குர்பானி கொடுத்த நன்மை, ரெண்டாவதாக வர்றவருக்கு மாட்டை குர்பானி கொடுத்த நன்மை, இப்படியா அடுத்து ஆட்டை குர்பானி கொடுத்த நன்மை, கோழியை குர்பானி கொடுக்குற நன்மை, முட்டையை குர்பானி கொடுக்குற நன்மை கிடைக்குது. ஒருத்தர் ஆறாவது ஏழாவதாக வந்துட்டார், எல்லாம் முடிஞ்சு போச்சு, இல்லை ஒட்டகம் முடிஞ்சிருச்சு, மாடு முடிஞ்சிருச்சு, ஆடு முடிஞ்சிருச்சு, கோழி முடிஞ்சிருச்சு, முட்டையும் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னால், இப்போ ஒருத்தர் ஏழாவதா எட்டாவதா வர்றார், அவருக்கு எந்த நன்மையுமே இல்லையா? அதான் கேள்வி. சரியா? இந்த செய்தியை பொறுத்தவரை நம்ம எப்படி புரிந்து கொள்ளணும்னா, நபர்னு புரிந்து கொள்ளக்கூடாது. முதலில் வரக்கூடிய நபர், இரண்டாவதாக வரக்கூடிய நபர், மூன்றாவதாக வரக்கூடிய நபர்னு புரிந்து கொள்ளக்கூடாது. அப்படி புரிந்து கொண்டால் ஏழாவது எட்டாவது வருபவருக்கு இந்த சிறப்பு நன்மை எதுவுமே இல்லைன்னு தான் அர்த்தமாகும். ஆனால் அந்த ஹதீஸ் அதை சொல்லலை. முதலில் வரும் நபர் அல்ல, முதல் நேரத்தில் வரும் நபர்கள், முதல் நேரம் அப்படின்னு ஒன்று இருக்கு. அதாவது இப்போ ஜும்மாவுடைய நாளில் தொழுகைக்காக வரக்கூடிய அந்த நேரத்தை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஒரு ஐந்து நேரமாக பிரிக்கிறான். முதல் நேரம், இரண்டாவது நேரம், மூன்றாவது நேரம், நான்காவது நேரம், ஐந்தாவது நேரம், இப்படின்னு ஒரு ஐந்து நேரங்களாக பிரிக்கிறான். இது எப்படி ஐந்து நேரங்களாக பிரிக்கப்படுகிறது என்பது துல்லியமாக நமக்கு சொல்லப்படலை. இந்த மணியில் பத்திலிருந்து பதினொன்று முதல் நேரம், பதினொன்றுலேருந்து பன்னெண்டு ரெண்டாவது நேரம், இப்படி நமக்கு சொல்லப்படலை. ஆனால் ஐந்து நேரங்களாக பிரிக்கப்படுகிறது. இந்த ஐந்து நேரங்களாக பிரிக்கப்படுபவற்றில் முதல் நேரம் என்று அல்லாஹ் எந்த நேரங்களை வரையறுத்து வைத்திருக்கிறானோ, இப்போ முதல் நேரம் உதாரணமாக ஒரு அரை மணி நேரம் இருக்குன்னு வைங்க, உதாரணத்துக்கு புரிந்து கொள்வதற்காகவேண்டி சொல்கிறோம். முதல் நேரம் என்பது ஒரு அரை மணி நேரம் என்று சொன்னால், அந்த அரை மணி நேரத்தில் எத்தனை நபர்கள் வருகிறார்களோ அவர்கள் அனைவருக்கும் ஒட்டகத்தை குர்பானி கொடுத்த நன்மை கிடைச்சிடும். யார் யாரெல்லாம் வர்றாங்களோ, ஐம்பது பேர் வந்தாங்கன்னு வைங்க, ஐம்பது பேருக்கும் என்ன நன்மை? ஒட்டகத்தை குர்பானி கொடுத்த நன்மை கிடைச்சிடும். இரண்டாவது நேரம் என்று அல்லாஹ்விடத்தில் எந்த நேரம் வரையறுக்கப்பட்டிருக்கிறதோ அதில் ஒரு நூறு பேர் வந்தாங்கன்னா அந்த நூறு பேருக்கும் மாட்டை குர்பானி கொடுத்த நன்மை கிடைச்சிடும். மூன்றாவது நேரம் என்று அல்லாஹ் எந்த நேரத்தை வரையறுத்து வைத்திருக்கிறானோ, அது காம நேரமாக இருக்கலாம், அரை மணி நேரமாக இருக்கலாம், பத்து நிமிஷமாக இருக்கலாம், அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். அந்த வரையறுக்கப்பட்ட நேரத்தில் எத்தனை நபர்கள் வருகிறார்களோ அவர்கள் அனைவருக்கும் ஆட்டை குர்பானி கொடுத்த நன்மை கிடைச்சிடும். அதுக்கப்புறம் அதே மாதிரி அடுத்த நேரம் என்று அடுத்த நேரத்தில் வரக்கூடிய அத்தனை நபர்களுக்கும் கோழியை குர்பானி கொடுத்த நன்மை கிடைச்சிடும். அப்போ முதல் நபர், இரண்டாவது நபர் அப்படின்னு நபர் எண்ணிக்கை அடிப்படையில் விளங்கி கொள்ளக்கூடாது. நேரம், முதல் நேரம், இரண்டாவது நேரம், அந்த முதல் நேரத்தில் எத்தனை நபர் வந்தாலும், அஞ்சு பேர் வந்தால் அஞ்சு பேருக்கும் ஒட்டக நன்மை, பத்து பேர் வந்தால் பத்து பேருக்கும் ஒட்டக நன்மை. அப்போ முதல் நபர்னு விளங்கிக்கிட்டதுனால சில பேர் சில பள்ளிவாசலில் பார்த்தீங்கன்னு வைங்க, ரெண்டு பேர் ஒன்றா வந்திருப்பாங்க பள்ளிவாசலில், அப்போ தான் திறப்பாங்க, திறந்து இவர் முன்னால் போவார்ல, அவரை பிடிச்சி தள்ளி விட்டு இவர் முன்னால் போகிறது, ஏன் ஒட்டகம் எனக்கு தான் வேணும், உனக்கு கிடையாது, அந்த முதல் நபர்னு விளங்கினதுனால அவர் தான் முதல் கால் வைப்பாராம். அதனால் என்ன, முன்னால் போகிறவர் பின்னால் பிடிச்சி இழுத்துட்டு இவர் காலை வச்சுருவார், காலை வச்சுட்டு ஒட்டகத்தை நான் எடுத்துட்டேன் அப்படின்வார். அப்போ முதல் நபருக்கல்ல, முதல் நேரத்தில் வரக்கூடிய அவர் ரெண்டு பேரும் உள்ளே போனாங்கன்னா ரெண்டு பேருக்கும் அந்த நன்மை கிடைக்கும். இதுதான் மார்க்கத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இது ஒரு விஷயம். அந்த நேரங்கள் எவை என்று நமக்கு துல்லியமாக வரையறுக்கப்படலை. அப்போ ஜும்மாவுக்கு முன்பிலிருந்து இமாம் மெம்பரில் ஏறுற வரையிலையும், அந்த நேரம் என்பது எதுவரையும் இருக்குன்னா இமாம் மெம்பரில் ஏறுற வரையிலும் தான். இமாம் மெம்பரில் ஏறிட்டாருன்னா நபி அல்நாயகம் சொல்கிறாங்க, மலக்குமார்கள் தங்களுடைய ஏடுகளை சுருட்டி கொள்கிறார்கள், மலக்குமார்களும் கீழே உட்கார்ந்துடுறாங்க, இமாமுடைய உரையை செவிமடுக்க ஆரம்பித்து விடுகிறார்கள், ரசூலுல்லாஹ் சொல்லிடுறாங்க. அப்போ இமாமும் மெம்பரில் ஏறும் வரையிலையும் அந்த நேரம் இறுதி நேரம் இருக்கிறது.
அந்த நேரத்திற்குள்ளாக எந்த நேரமாகவும் இருக்கலாம். நாம் போட்டி போட்டுக்கொண்டு விரைவாக பள்ளிவாசலுக்கு செல்ல முற்பட வேண்டும். துல்லியமாக வரையறுக்கப்படாததில் நமக்கு ஏதாவது நன்மை இருக்கும். நம்ம ஏதாவது நேரத்தை வரையறுக்கப்படும் பொழுது அதை விட வரையறுக்கப்படாமல் இருப்பதில் அல்லாஹ் சில நன்மைகளை வைத்திருப்பான் என்று நாம் புரிந்து கொண்டு அதற்கேற்ப நன்மைகளை பெற முயற்சி செய்யணும். அதில் இன்னொரு கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, சரி இமாம் மெம்பரில் ஏறிட்டார், இமாம் மெம்பரில் ஏறினதுக்கப்புறம் ஒருத்தர் வர்றார், ஜும்மாவில் பங்கெடுக்கிறார், பயானையும் கேட்குறாரு, ஜும்மாவிலையும் பங்கெடுக்கிறார். இப்போ அவருக்கு வந்து நன்மை உண்டா இல்லையா அப்படின்னா, சிறப்பு நன்மை தான் அவருக்கு கிடையாது. ஒட்டகத்தை குர்பானி கொடுத்த நன்மை, மாட்டை குர்பானி கொடுத்த நன்மைன்னு ஒரு சிறப்பு நன்மைகளை நபிகள் நாயகம் அவங்க சொல்கிறாங்கல்ல, அந்த சிறப்பு நன்மைகள் கிடைக்காதே ஒழிய ஜும்மாவை நிறைவேற்றிய நன்மை கிடைச்சிடும். லேட்டாக ஒருத்தர் வர்றார், தொழுகை பயானில் ஆரம்பித்து ஒரு 10 நிமிஷம் கழித்து தான் வர்றாருன்னு வைங்க, அவர் சிறப்பு நன்மை பெற இயலாது. மலக்குமார்களின் கைகளில் உள்ள அல்லாஹுடைய விசேஷ கவனத்தில் கொண்டு செல்லப்படுகிற பதிவேட்டில் அவர் இடம் பிடிக்க முடியாது. ஏன், பதிவேட்டு தான் மலக்குமார்கள் சூட்டிடுறாங்கல்ல. சீக்கிரமாக இமாமு உரை நிகழ்த்துவதற்கு முன்பாக வந்தால் தான் மலக்குமார்களின் பதிவேட்டில் இடம் பிடிக்க முடியும். இமாமு உரை நிகழ்த்த துவங்கியதற்கு பிறகு வந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த பதிவேட்டில் இடம் இல்லை. பதிவேட்டில் இடமில்லை என்பது ஒரு சிறப்பை இழந்து விட்டார்கள். அது ஒரு நல்ல நிலை இல்லை, அது ஒரு ஆர்வம் ஊட்டப்படுகிற நிலை கிடையாது. சீக்கிரமாக நீங்கள் வரணும் என்பது தான் அதில் உள்ள செய்தி. ஆனால் அவர் ஜும்மாவை நிறைவேற்றியவரா என்று கேட்டால், ஜும்மாவை நிறைவேற்றி விட்டார். ஜும்மா வணக்க வழிபாட்டை நிறைவேற்றிய நன்மை அவருக்கு கிடைத்துவிடும், சிறப்பு நன்மை அவருக்கு கிடைக்காது. அதான் நம்ம அதில் புரிந்து கொள்ள வேண்டிய செய்தி. இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.